கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிரான்ஸ் ஜீசஸ் லைக் டிவி அதனோடு இந்து நாற்று சுயசபை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றது. இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனை தேடுவதற்காக வந்திருக்கின்றோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கின்றோம். தேவன் எங்களோடு வார்த்தை மூலமாக எங்களை வழி நடத்த போகின்றார். ஆகவே இந்த நேரத்தில் வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்து தியானிக்க போகின்றோம். யோபுவின் புஸ்தகம் 42:10. ஏனென்றால் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் உங்களோடும் என்னோடும் இன்றும் ஜீவித்திருக்கின்றார். அவிதமான தேவன் இன்றைக்கு நாங்கள் என்ன சிறையில் இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன போராட்டங்களோடு இருக்கின்றோமோ, விடுதலை பெற முடியாத படிக்கு, வெளியே வர முடியாத படிக்கு, என்ன கட்டுக்களுக்குள்ளே, என்ன பாரங்களுக்குள்ளே நாங்கள் இருக்கின்றோமோ, அதிலிருந்து தேவன் எங்களை விடுதலையாக்குவார். ஆகவே நாங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தான் அநேக போராட்டங்கள், அநேக துன்பங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக வேதனைகள். ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு பாடுகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். அவருடைய வாசல் விசாலமான வாசல் இல்ல, ஒடுக்கமான வாசலாக இருக்கின்றது. அந்த வாசல் வழியாக பிரவேசிக்க விரும்பினால் பாடுகளை சந்தித்தான் ஆக வேண்டும், துன்பங்களை சந்தித்தான் ஆக வேண்டும். ஆகவேதான் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என் சிலுவையை எடுத்துக் கொண்டு வாழ்ந்தே. ஆகவே அவரை பின்பற்றுகிற கூட்டங்களுக்கு, அவரை தேடுகின்ற கூட்டங்களுக்கு இந்த பூமியிலேயே நாங்கள் பிரச்சனைகளை நெருக்கங்களை சந்திப்போம். ஆனாலும் என்னதான் போராட்டங்கள், என்னதான் நெருக்கங்கள், என்னதான் வேதனைகள், என்னதான் கண்ணீர்கள் வந்தாலும் தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கின்றது. அங்கே பாருங்க, இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பாட தக்கவைகள் அல்ல. இன்றைக்கு பாடுகள்லாம், துன்பங்கள்லாம், நெருக்கங்கள்லாம் முடிவு பறிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே இக்கால பாடுகள் இனி வெளிப்படப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. எங்களுக்கு ஒரு மகிமை அந்த நித்திய ராஜ்யம், அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வாழ்வோம், அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். ஆகவே இந்த காலங்களில் வருகிற பாடுகள், துன்பங்களை குறித்து நாங்கள் எவ்வளவு வேணும் சூழ்ந்து போகாத படிக்கு, தேவனை குறித்து முறுமுறுக்காத படிக்கு நாங்கள் வாழ்வோமானால் எங்கள் சிறையிருப்புமா. அங்கே பாருங்க, அந்த நேரத்தில் நாங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கின்றோம், நாங்கள் எங்களுக்காக அல்ல பிறருக்காக அழிந்து கொண்டு போகிற ஆத்மாக்கள் மீட்புக்காக, அவர்கள் விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் பார்க்க, எங்களுடைய சகோதரர்களுக்காக, எங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக, அவர்கள் மீட்பு விடுதலைக்காக நாங்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இவ்விதமாக அங்கே யோபு என்ன செய்கிறான், தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்கிறான். ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பு மாறினார். ஆகவே வாசி தியானிப்போமானால் யோபின் புஸ்தகம் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே என்ன நடக்கின்றது என்றால், யோபுடைய வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு தெரியும், அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு யோபுவின் புத்தகம் தான் எல்லா பரிசுத்த வேதாமத்துக்கு முன்பாக உண்டான வேதம் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் யோபுவின் புத்தகத்திலே பார்க்கின்றோம்,
அங்கே யோபு முதலாம் அதிகாரத்திலே அங்கே பார்ப்போமானால் இந்த உலகம் எல்லாம் பூமியெங்கெல்லாம் சுற்றி திரிந்து விட்டு அந்த உலகத்தின் அதிபதியானவன் அந்த பிசாசானவன் அந்த சாத்தான் வந்து அங்கே தேவனும் அங்கே யோபும் நிற்கின்ற வேளையிலே அவன் அந்த இடத்துக்கு வருகின்றான். அங்கே வந்து அவன் பாருங்க அவனுடைய நோக்கம் என்ன, தேவனை யாரும் ஆராதிக்க கூடாது, மகிமைப்படுத்த கூடாது, அவரை துதிக்க கூடாது என்பது அந்த பிசாசானவன் சாத்தானுடைய வேலை. ஆகவேதான் அங்கே ஆதாம் ஏவாளை அவன் வஞ்சித்தான். அவர் அந்த ஜனங்களை, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர்களை துதிப்பதற்காக, அவர்களை ஆராதிப்பதற்காக, அவர்களை மகிமைப்பட தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அந்த நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு வைக்க இவர்களை அவன் வஞ்சித்தான் என்று அவனுடைய நோக்கம் துதிக்க கூடாது. அவன் சொல்லுகின்றான், நான் வானத்திற்கு ஏறுவேன், சிங்காசனத்தை அமைப்பேன் என்றெல்லாம் அவன் மேட்டுமை கொண்டான். என்றால் அவன் அந்த தேவனோடு இருந்த அங்கு இருந்த காலங்களில், இந்த பலத்தில் இருந்த காலங்களில் தேவனுக்கு ஆராதனை வீரராக இருந்தான். அவன் எல்லாவற்றாலும் அலங்கரிக்கப்பட்டவனாக இருந்தான். ஒரு முத்திரை மோதிரமாக இருந்தான். அமிதமாக அலங்கரிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு மேற்றுமை வருகின்றது. என்ன, இவரையே துதிக்க வேண்டும், இவரையே ஆராதிக்க வேண்டும், நான் இவரை விட மேலே ஏறி நான் சிங்காசத்தை அமைப்பேன் என்று மேற்றுமை கொண்டேனால் அவன் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டவன் தான் அங்கே இதை தோட்டத்தில் வந்து கிடந்து அங்கே ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறான், ஏவாளை வஞ்சிக்கிறான். இவ்விதமாக வஞ்சிக்கப்பட்ட நிமித்தமாக ஏவாளை வஞ்சிக்கப்பட்டு அந்த பழத்தை பிரித்ததனால் பாவம் பெறுகிறது. பாவம் பெருகி இவ்விதமான காரியங்களை செய்ய வைக்கிறான். ஆகவேதான் சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று நாங்கள் யோவான் சுவிசேஷத்திலே 10:10 பார்க்கின்றோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் மற்றவர்கள் அழிக்க வேண்டும், மற்றவர்கள் தேவனை துதிக்க விடக்கூடாது என்ற நோக்கம் தான் அவனுடைய நோக்கம். அவனோடு இருக்கிற கூட்டத்தாருக்கும் அவனை சேர்ந்த கூட்டத்தாருக்கும் அவனுக்கு அதை பிரித்த பிரச்சனை இல்லை என்று அவன் அவரோடுதான் அவர்கள் இருக்கிறாங்க. அவரோடு இல்லாமல் அந்த தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தில் கண்ணோக்கம் வைக்கின்றான். ஆகவே அவன் நோக்கம் யாரும் ஆராதிக்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும். ஆனால் தேவனோ சொல்லுகிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இவ்விதமாக அவன் திருடுகிறவனாக இருக்கிறான். இங்க பாருங்க, இவ்விதமாக தேவனிடம் வந்து கேட்கின்றான் என்று, இவ்விதமாக அவன் யோபை குறித்து யோபையிடம் அவனை வாதிக்குட்படுத்துவதற்கு, அவனை துன்பப்படுத்துவதற்கு இவ்வளவு காரியங்களை செய்யலாம். பாருங்க அங்கே யோபின் 3 பார்ப்போமானால் அங்கே சொல்லப்படுகின்ற 6 பார்ப்போமானால், ஒரு நாள் தேவபுத்திர கர்த்தருடைய சன்னிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். பாருங்க, தேவபுத்திர நிற்கும் போது சாத்தானும் அங்கே வந்து நின்று கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் அவருக்கு பிரயத்தனமாக, பூமி எங்கும் உலாவியில் அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இவ்விதமாக சொன்னது மாத்திரமா கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கண்ணோக்கம் வைத்தாயோ, கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு விலகுறமான அவனை போல பூமியின் ஒருவரும் இல்லை என்றார். அல்லேலூயா. பாருங்க, தேவனே யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவ்விதமான சாட்சி பெறக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்கிறோமா, சிந்திப்போம். ஆகவே இங்கே பாருங்க, யோபு இவ்விதமாக இருந்த நேரத்தில் பாருங்க, அவன் கேட்கிறான், தேவனே சொல்லுகின்றார். இவன் அங்கே யோபு குறித்து கேட்க முன்பு தேவனுக்கு தெரியும் இவன் என்னவற்றை நோக்கத்தோடு வந்திருக்கின்ற காரியம் தேவனுக்கு தெரியுமா. கர்த்த சாத்தனை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு உள்ளவருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவரும் இல்லை என்றார். அல்லேலூயா.
இவ்விதமாக ஒரு உத்தமம் உண்மைத்துவமான ஊழியத்தை உண்மைத்துவமான தேவனை ஆராதிக்கிறவனை மேல் கண் நோக்கம் ஏதாவது அவன் நோக்கம் எவரும் தேவனை ஆராதிக்கிறார் தேவனை மகிமைப்படுத்தக்கூடாது தேவனை புகழ்த்தக்கூடா என்பதன் நோக்கம் ஆகவே இவ்விதமாக இருந்தபோது அதற்கு சாத்தான் அவருக்கு பிரித்திரமாக விதாகவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான் பாருங்க இவ்விதமாக கொக்கி போடுகிறான் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசிர்வதித்த அவனுடைய சம்பத்து தேசம் எங்கும் பெருகிட்டு இதனால் தான் நீ அவனை ஆசிர்வதித்தனால் அவனை பெருக பண்ணினால் தான் அவன் உன்னை ஆராதிக்கிறான் நீ எடுத்து விட்டால் எல்லாவற்றையும் எடுத்து விட்டால் விட்டு போயிடுவான் என்றுதான் ஜோபுட காரியம் அந்த நேரத்தில் தேவன் என்ன சொல்கிறார் என்றால் நீ விதமாக சொல்கிறாயா ஓகே அவனுடைய அந்தஸ்து அவனுடைய சொத்துக்கள் அவனுக்கு உன்னால் எல்லாவற்றையும் எடுத்து விடு ஆனால் ஒன்று மாத்திரம் உன்னால் செய்ய முடியாது அவனுடைய பிராணனை மாத்திரம் உன்னால் எடுக்க முடியாது ஏனென்றால் ஜீவனை கொடுத்து தேவனுக்குத்தான் ஜீவனை எடுக்கிற அதிகாரம் உண்டு சுவாசத்தை கொடுத்து தேவன் தான் அந்த சுவாசத்தை எடுக்க முடியும் அது யாராலும் முடியாது இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்கின்றார் ஜீவனை கொடுத்தவர்தான் ஜீவனை எடுக்க முடியும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் விளையாட முடியும் ஆகவே நீ சோதிக்கிறாயா நீ விதமாக அவனை சோதித்து பார் என்று தேவன் சாத்தாருக்கு சொன்ன போது சாத்தான் அவனுடைய வேலையை தொடங்குகிறான் அவன் என்ன செய்கின்றான் அவனிடம் உள்ள எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறான் அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய வேல் நிலங்கள் அவனுடைய மிருகங்கள் என் பிள்ளைகள் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டு போகிறார்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் மறித்து போய்விட்டார்கள் இருந்த ஆடு ஒட்டங்கள் மாடு எல்லாம் பறிபோகின்றது நண்பர்களும் கூட கைவிட்டு போய்விட்டார்கள் அந்த கைவிடப்பட்டு போற சிறியதற்காக தான் அங்கே ஜெபிக்கலாம் இறுதியிலே அவனுடைய சரீரங்கள் எல்லாம் சுருகினால் சிறங்கினால் நிறைந்திருந்தது அங்க சிறங்கோடு இருக்கும் போது அவனுடைய சரீரம் எல்லாம் நாட்டம் எடுத்திருக்கும் சிரட்டையினாலும் கல்லினாலும் தன்னுடைய காயங்களையும் சிறங்குகளையும் சொரிந்து கொண்டிருக்கின்றான் இவ்விதமாக தேவன் உத்தரவு கொடுத்த போதோ அவன் தன்னுடைய காரியங்களை தொடர்ந்து யோவின் மேல் செய்கின்றான் அந்த நேரத்தில் பாருங்க அவனுடைய மனைவி சொல்கிறார் யோவினுடைய மனைவி இனிமேல் உன்னுடைய உத்தமத்தில் இருக்கிறார் தேவ நாமத்தை தூசித்து உயிரை விடு என்று சொன்ன போதும் ஜோபு அந்த நிலைமையில சொல்லுகிறான் அடி பைத்தியக்காரி தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதோ என்று சொல்கிறான் அங்க அந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் 2:9 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறதோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார் இவைகள் எல்லாவற்றிலையும் ஜோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை அல்லேலூயா பாருங்க அவன் சொல்வான் தேவன் தான் கொடுத்தார் தேவன் தான் எடுத்தார் தேவனுடைய நாமத்துக்கு சுதந்திரம் அவர் கொடுத்தார் எல்லாம் அவருடைய கிரியை அவருடைய அவருடைய வார்த்தையினால் எங்களுக்கு கிடைத்தது அவருடைய ஆசீர்வாதம் தான் எங்களுடைய எல்லாம் ஆகவே கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சொத்து இவற்றையெல்லாம் இழந்து மனைவி கூட இப்படி சொல்லியும் ஆனால் அவன் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாயிருந்தான் அது மாத்திரமல்ல இந்த நிலைமையில் இருக்கின்ற வழியிலே இந்த இவர்களுடைய சிநேகிதர்கள் நண்பர்கள் தேவனிடம் போய் கர்த்தரிடம் போய் ஜெபம் பண்ணுவதற்காக தேவன்கள் வேண்டுகின்றார்கள் வேண்டின போது கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஜோபுவிடம் போங்க உங்களுடைய சிநேகிதரிடம் போங்க உங்கள் சிநேகிதரிடம் போய் நீங்க அவனிடம் வேண்டுங்க அவன் ஜெபிக்கும் போது உங்களுடைய காரியம் நடக்கும் இவர்கள் வருகிறார்கள் இவர்கள் வந்து அந்த அதுதான் அந்த ஜெபம் அங்க பாருங்க ஜோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்ற பாருங்க இன்றைக்கு எங்களுடைய வாக்கிலே சிறையிருப்பு மாற வேண்டுமா எங்களுடைய சிறை கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா எங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் வியாதிகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடன் பாரங்கள் எங்கள் வாழ்க்கையிலே மாற்ற முடியாத காரியங்கள் இருக்கின்றதா இதிலிருந்து விடுதலை வேணுமா என்றால் நாங்கள்
என்ன செய்ய வேண்டும்? பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் தேவன் சொல்றார். இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வியாதி வேதனையோடு அங்காய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பசுபட்டினோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக, பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். பிறருடைய தேவைகளுக்காக நாங்கள் பாடத்தோடு ஜெபிக்கும் போது எங்கள் சிறை இருப்பு மாறும். நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கின்றோம், எங்களால் முடியாது நாங்கள் நினைக்கலாம், எங்களையே எங்களால் தூக்க முடியவில்லை, எங்களை தூக்க முடியவில்லை, எங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் தீர்வு காண முடியாமல் இருக்கிறது, இது இந்த இடத்துல மற்றவருக்கா என்று யோசிக்கலாம். ஆனால் இங்கே ஜோபு வியாதி எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளை இழந்து, மிருகங்களை இழந்து, தன்னுடைய விவசாயங்களை இழந்து, நண்பர்கள் எல்லாத்தையும் இழந்து போய் சரீர வியாதியோடு இருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு வியாதி, எங்களுக்கு கடன் பாரம், எங்களுக்கு விதமாக இருக்கின்றோம், நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதான். ஜெபிக்க வேண்டும். உங்கள் குறைகளும் நீங்கள் ஜெபிக்க, உங்கள் வியாதியின் மத்தியிலும் நீங்கள் மற்றவருக்காக ஜெபிக்க. ஜெபிக்க உங்கள் சிறையிருப்பு. நீங்கள் என்ன சிறையில் இருக்கிறீர்கள், என்ன வியாதியோடு இருக்கிறீர்கள், என்ன வேதனையோடு இருக்கிறீர்கள், என்ன கண்ணீரோடு இருக்கிறீர்கள், பிறருக்காக ஜெபியுங்கள். உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்கள் சிறையிருப்பு மாறும். இவ்விதமாக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பு மாறும், அவனுடைய சிறையிருப்பு மாறும். எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் அவன் இரட்டத்தனையாக பெற்றான். பாருங்க சொல்லுகின்றது, முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் 1000 ஒட்டகங்களா, 2000 மாடுகள், 5000, 10000 விதமாக எல்லாம் இரட்டிப்பாக கிடைத்தது. ஆனால் ஒன்று மாத்திரம் இரட்டிப்பாக கொடுக்க முடியவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை இரட்டிப்பாக கொடுக்க முடியாது. இவ்விதமாக இழந்த பிள்ளைகளை மீண்டெடுக்க வேண்டும் என்பதற்காக யோவினுடைய மனைவியை ஜீவனோடும் பலத்தோடும் வைத்திருந்தார்கள். யோவுக்கும் பலத்தை கொடுத்தார். மீண்டுமாக அவர்கள் சேர்ந்ததினால் பிள்ளைகள் பிறந்தது. 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் மீண்டுமாக கிடைத்தார். அங்கே தேவன் சொல்லுகின்றார், இவர்களைப் போல ஐஸ்வர்யம் அழகும் உள்ளவர்கள் பூமியில் யாரும் இல்லை என்று சொல்கிறார். இவ்விதமாக அவர் கொடுத்த இரட்டிப்பு பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம். இவ்விதமாக கொடுத்த பாருங்க, யோபு 29 அதிகாரம் 20 வசனம் சொல்வது, என் மகிமை என்னில் செழித்தோங்கிய கையில் உள்ள வில் புதுப்பெலன் கொண்டது. அல்லேலூயா. அவன் வாடி போய் வியாதியோடு எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கின்ற நிலையில் அவன் உத்தமமாயும் அவனுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தனாலும் அவனுடைய மகிமை செழித்தோங்கின. அவன் உடைந்து போயிருந்தானா, அவன் உற்சாகமாயினான், கையில் உள்ள வில் புதுப்பெலன் கொண்டது, அவ்விதமாக உற்சாகம். இவ்விதமாக நாங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் போது எங்கள் சிறையிருப்பு மாறி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். மற்றவருக்கு துறப்பில் இருந்து ஜெபிக்க, மற்றொரு துன்பத்துக்காக ஜெபிக்க, மற்றொரு வேதனைக்காக ஜெபிக்க, மற்ற வியாதி நீங்க ஜபிக்க வேண்டும், மற்றடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேல் அவர் ரட்சிப்புக்காக ஜபிக்க வேண்டும். ஜபிக்கும் போது எங்கள் சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 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 கர்த்தராமே உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா.